Subscribe to my channel. பதினேழு தமிழர்கள் தாமிரபரணியில் காவல்துறையால் அடித்துக் கொள்ளப்பட்டது திமுக அரசால மாஞ்சோலை போராளிகள் நினைவு பாலம் என்று அவர் பெயர் சூட்ட வந்திருந்தார். ஏற்கனவே கோரிக்கை வச்சாச்சு, மாவட்ட கலெக்டருக்கு கோரிக்கை வச்சாச்சு, எல்லாரும் இது 20 ஆண்டுகள் அந்த கோரிக்கை இருக்குது. பண்ண முடியல, நாங்களே அந்த பேரு புலகை, நாங்களே அனைத்து கட்சி சேர்ந்து அந்த பேரு புலகை வைக்கப்படும், பழத்து வைப்போம். ஜோலை உரிமை போரில் தாமிரபரணி ஆட்சி நிலே எதிராக கட்டப்பட்டுள்ள புதிய பாலத்திற்கு மாஞ்சோலை போராளிகள் நினைவு பாலம் என்று வேறினை அறிவித்திடுக. நெல்லைக்கு வருகை தரும் எடப்பாடி அவர்களே நினைவு பாலம் கோரிக்கையை அரசு ஏற்றி தர வேண்டி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக பாட்டம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் போராளிகள் நினைவு பாலம் என்று வேறினை அறிவித்திடுக. போராளிகள் ஆர்ப்பாட்டம் தமிழன வேந்தர் தலைமையிலான முன்னேற்ற கழகத்தில் கருப்பு சட்டைகளின் ஆர்ப்பாட்டம். கடந்த 1999 மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் கூலி உயர்வு கேட்டு போராட்டத்தில் 17 தமிழர்கள் தாமிரபரணியில் காவல்துறையால் அடித்துக் கொள்ளப்பட்டது திமுக அரசனால. அன்று இது கடந்த 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 20 ஆண்டுகளாக தாமிரபரணியில் ஒரு நினைவு தூண வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழர் கட்சிகள், அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சுட்டு வரோம். இதுவரை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. அதனால் தற்போது தாமிரபரணியில் புதிதாக கட்டியிருந்த அந்த பாலத்துக்கு 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் நெல்லை வருகிறார். அந்த பாலத்தை திறப்பதற்காக செய்தி வந்திருக்கு வருகிறார். அதை வந்து மாஞ்சோலை போராளிகள் நினைவு பாலம் என்று அவர் பெயர் சூட்ட வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நெல்லை மாவட்டம் சார்பில் எனது தலைமையில் இன்றைக்கு முதலமைச்சரை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. அறிவிக்கப்பட்டது அடுத்த கட்டம் போராட்டம், அனைத்து கட்சியும் சேர்ந்து போராடுவோம். அனைத்து கட்சியும் கூப்பிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம். பண்ண முடியல, நாங்களே அந்த பேர் புலகை, நாங்களே அனைத்து கட்சியும் சேர்ந்து அந்த பேர் புலகை வைக்கப்படும், பழத்தை வைப்போம், கண்டிப்பாக உறுதியாக வைப்போம். இது வந்து நியாயமான கோரிக்கை. நாங்கள் நினைவு தூணு கேட்டுருக்கோம், இதுவரை நினைவு தூணு அது மறுக்குது. தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே நினைவு தூணுன்னா ஆற்றுல தண்ணி வரும், அதனால் இழுத்துட்டு போயிடும், அதனால் பிரச்சனை இருக்குங்காங்க. நீங்கள் அதனால் வேண்டாம் பேச. பக்கத்தில் வண்ணாரப்பட்டியில் செல்லப்பாண்டிய மேம்பாலம்னு அறிவிச்சிருக்கிறாங்க, செல்லப்பாண்டிய மேம்பாலம்னு பாலத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அதே போல் இதிலும் ஒரு பேர் மாஞ்சோலை போராளிகளை நினைவு பாலம் என்று பேர் கேட்குறோம், அவ்வளோதான்.
இல்ல முதல்வருக்கு ஏற்கனவே கோரிக்கை வச்சாச்சு, முதல்வருக்கு ஏற்கனவே கோரிக்கை வச்சாச்சு, மாவட்ட கலெக்டருக்கு கோரிக்கை வச்சாச்சு, எல்லாத்தையும் இது 20 ஆண்டுகளா அந்த கோரிக்கை இருக்குது. இந்த பாலத்துக்கு இப்ப 2 ஆண்டுகளா கோரிக்கை வச்சிட்டு இருக்கோம். இப்ப முதல்வர் 7ஆம் தேதி வருதுனால இந்த பேரை வைக்கணும்னு சொல்லி நாங்க வலியுறுத்துறோம்.